GOOD MORNING STUDENTS அழகு ஒன்று என பெருக்க நலன் தேர்டு லெசன்ஸ் Health. ஹெல்த் திஸ் இஸ் லெசன் தேர்டு லெசன்ஸ் டுவெல்த் class. த ஃபஸ்ட் ஹேட் லைன்ஸ் infertility இன்ஃபர்டிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மலட்டுத்தன்மை மலட்டுத்தன்மை அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம படிச்சுருப்போம் விட்டமின் இ விட்டமின் இ சம்மந்தமானது குறைபாடு இருந்துச்சுன்னா அது மழ்ட்டுத்தன்மையாக சொல்லலாம் ஆனால் இது விலங்குகள் மட்டும் நம்ம அதிகமாக சொல்லிகிட்ருக்கோம் அதை சம்மந்தமான டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அதில் பர்டிகுலராக பார்க்கக்கூடிய டாபிக் மாட்டுத்தன்மை இன்ஃபெர்டிலிட்டி அப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா தமிழில் பார்த்திங்க அப்படின்னா மாட்டுத்தன்மை தடையற்ற பாலியல் இணை வாழ்விற்கு பிறகும் கருவுரை இயல்மை அல்லது குழந்தையை உருவாக்க இயலாமை மலட்டுத்தன்மை எனப்படும் மலட்டுத்தன்மைன்னு என்னென்னா அடுத்து சந்ததியை உருவாக்க முடியாத ஒரு நிலைமையை தான் நம்ம என்னவா சொல்கிறோம் அப்படின்னா மலட்டுத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் அண்டகத்தை கருவுரை செய்யும் அளவிற்கு தரமான அல்லது போதுமான எண்ணிக்கையில் விந்து செல்களை உருவாக்க இயலாமை அல்லது ஒரு பெண்ணால் கருத்தரிக்க இயலாத தன்மை மலட்டுத்தன்மை எனப்படும் ஆணுக்கும் இருந்தாலும் சரி அது பெண்ணுக்கு இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய நியூட்ரிஷன் இதெல்லாமே சம்மந்தமாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாத மழட்டுத்தன்மை அப்படிங்கிறது கருவூரை செய்ய இயலாமே ஆண் என செல்லும் பெண் என செல்லும் சொல்லலாம் அதை சம்மந்தமானதை நம்ம சொல்கிறோம் இதில் பர்டிகுலராக பெற்றூற்று சுரப்பி அல்லது இனப்பெருக்க சுரப்பி கட்டிகள் உருவாதல் இனப்பெருக்க கார்மல் உற்பத்தி காரணமான மரபணுகள் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் கர்ப்பு கற்புப்பை வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பை வாய் அல்லது நாடகத்தில் குறை வளர்ச்சி இள வயதில் ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற காரணங்களால் மலட்டுத்தன்மை ஏற்படுகின்றது இப்போ இது மலட்டுத்தன்மை என்றால் என்ன அல்லது மலட்டுத்தன்மை வரையறு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்டோம் அடுத்தது அதனுடைய அறிகுறிகள் என்னென்ன காரணங்கள் மூலியமாக அதில் மெயின் காரணம் என்ன அப்படின்னா பிட்ரூட் சுருப்பியில் அது மட்டும் இல்லாத என்னென்ன காரணங்கள் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இள வயதில் ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற காரணங்கள் மழட்டுத்தன்மை ஏற்படுறதுக்கான பாசிபிள் அதிகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம் நீண்டகால மன அழுத்தத்தால் உடல்நலத்தின் பல்வேறு கூறுகள் குறிப்பாக மாதவிட சுழற்சியில் பாதிப்புகள் ஏற்படுகின்றன யாருக்கு அப்படின்னா பெண்களுக்கு காட்மியம் போன்ற கன உலோகங்கள் கொண்ட நச்சுப்பொருட்களை உட்கொள்வதால் தீவிர குடிப்பழக்கம் மற்றும் புகையிலை மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு இனசல் சொருப்புகள் பாதிப்பு மற்றும் அதிக வயது ஆகியும் மலட்டத்தன்மைக்கு காரணமாகின்றது இப்போ குழந்தை இல்லாதது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது திடீர் மாற்றம் சொல்லியிருந்தோம் இல்லை இனப்பெருக்கு உறுப்புகள் ஏதாவது பிரச்சனைகள் அல்லது கட்டிகள் உருவாகுதல் இல்லாத பெற்றோர் சுருப்புகள் ஏதாவது பிரச்சனைகள் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இது மட்டும் இல்லாத புகையிலை அல்லது ஆல்கஹால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் மலட்டத்தன்மைக்கான பாசிபிள் அதிகம் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த லெசனில் நம்ம தெல தலைவையாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது மலட்டத்தன்மைக்கான என்னென்ன காரணங்கள் பிற காரணங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதில் இடுப்புக்குழி வீக்கனவை பிஐடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிள்ளுகிரீஜன்ஸ் அதேமாதிரி கருப்பு பயில தசைநார் கட்டிகள் ரெண்டாவது கருப்பை உள்படல அலர்ஜி இப்போ இந்த மூணு காரணங்கள் சொல்லியிருந்தோம் போன்ற பெண்களின் மலட்டத்தன்மைக்கான பொதுவான காரணங்கள் ஆகும் பெண்களுக்குன்னு எடுத்துட்டா மூன்று விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் ஒன்று இடுப்புக்குள்ளே வீக்க நோய் ஒன்று இருக்கும் அல்லது கர்பு தசை தசை நார்க்கட்டிகள் இருக்கும் அல்லது கர்பு உட்படல சுழற்சி அல்லது அலர்ஜின்னு சொல்கிறோம் இந்த மூணு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பெண்களுக்கு எது அப்படின்னா அடுத்த சந்ததி உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பெண்கள் உடல் கொழுப்பு அல்லது அளவு குறைதல் அல்லது பசியின்மை அதாவது உடல் எடை கூடி விடுமோ என்ற அச்சத்தால் உணவு என்பதில் ஏற்படும் மன கோளாறு நம்ம அதிகமாக குண்டாயிட்டா அதுவும் பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற பற்றி உணவு வந்து நம்ம குறைவாக எடுத்துக்கிறதுனால இதுவும் பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பு பேலா அதே மாதிரி உடல் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படும் அப்படிங்கிறது இரண்டாவது காரணம் மூன்றாவது ஆண்கள் இருக்குமான உடைகள் அணிவதால் வெந்தகத்தின் வெப்பநிலை உயர்ந்து வெந்து செல் உற்பத்தி பாதிக்கப்படுதில்லை அப்போ நம்ம ஜீன்ஸ் பேண்டெல்லாம் அதிகமாக போடக்கூடாது அந்த ஜீன்ஸ் பேண்டெல்லாம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா அதில் ஆன் என்ன இனப்பெருக்கு உறுப்புகளில் அதனோட உயர்ந்து அது மட்டும் இல்லாத வெந்து செல் உற்பத்தி பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம் அது ஏன்னா இறுக்குமான உடைகள் அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் வெப்பநிலை கூடவோ இரவோ கூடது காரணமான நாம் நாம்ளே ஏற்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற பற்றி இதில் தெரிஞ்சுக்கிறோம் நன்கு கீழிறங்காத வெந்தகம் மற்றும் வேரியோசில் முக்கியமான சீன் வேறையோ சில எனப்படும் விதப்பே சிறைகளின் வீக்கம் அப்படிங்கிறது இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் விந்தகம் மற்றும் அண்டகலின் குறை வளர்ச்சி இதுவும் காரணம் பெண்கள் தன் வாழ்க்கை துணைவரின் விந்து செல்வ எதிராக எதிர்ப்பு பொருள் உருவாதல் இப்போ அங்கேருந்து ஆண் என்ன செல் வருதுன்னா பெண் என்ன செல்லை வந்து அதுக்கு எதிராக செயல்பட்டு பிரச்சனை அப்படிங்கிற பற்றி இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஆண் ஆண்களில் தங்கள் சொந்த வெந்து செல்கள் எதிராக சுய காப்பு விளைவு உருவாதல் ஆண்களுக்கு ஆண்களுக்கே சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சுய காப்பு விளைவு ஏற்படுத்துது அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இதெல்லாமே யார் காரணம் அப்படின்னா மலட்டத்தன்மைக்கான பிற காரணங்கள் அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அனைத்து பெண்களுக்கும் அண்டகளில் பிறக்கின்றனர் ஆனால் சிலருக்கு கர்ப்புபி இருக்காது இந்நிலைக்கு மேயரோ டான்ஸ்கி அப்படிங்கிறது ஒன்மர் உசேன் மேயரோ மேயரோகி டான்ஸ்கி மேயரோகி டான்ஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இதில் முக்கியமான உண்மர் ஊசைன் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிபி இல்லாத பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா மேயர் ரோ அன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மேயர் ரோக டான்சி அப்படிங்கிற பற்றி சின்ட்ரோம் மேயர் ரோக சின்ட்ரோம் சிண்ட்ரோம் பெயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான உண்மர் ஊசைன் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மெசேஜ் இதில் சில பெண்களுக்கு கர்ப்பு பையே இருக்காது அந்த கர்ப்பு பெய்ய இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன சம்மந்தமான நோய் அப்படின்னா மேயர் ரோகிடான்சி சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் மூணு புள்ளி எட்டில் இனப்பெருக துணை தொழில்நுட்பங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதில் அசிஸ்டட் ரீப்ரொடியூஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஏஆர்டி அப்படிங்கிற பற்றி சொல்லலாம் இனப்பிறகு துணை தொழில்நுட்பங்களில் அதில் என்னென்ன இனப்பெருக்க தொழில்நுட்பங்களில் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எப்படி கருவுரை செய்கிறது அப்படிங்கிறது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மெத்தேடு தான் ஏஆர்டி இன செல்கள் அல்லது மற்றும் கருமுட்டைகள் உடலுக்கு வெளியில் கையாண்டு கர்ப்புமடைய செய்யும் செயல்முறைக்கு தொகுப்பு இனப்பிறகு துணை தொழில்நுட்பம் எனப்படும் அப்போ இதில் டூ மார்க் சொல்லலாம் இது மாட்டத்தன்மையை தம்பதியில் கருத்தரைக்கும் வாய்ப்புகளை அதிகரிக்கின்றது தொழில்நுட்பத்தில் கருப்பு விந்தணுக்களை செலுத்தி ஐயுஐ அப்படிங்கிறது ஒன்மார்க் வசன் அடுத்தது ஐயுபி என்னென்ன தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒன்று பார்த்திங்கன்னா ஐயுஐ அப்படிங்கிறது விந்தணுகளை கருபேனல் விந்தண்களை செலுத்துதல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராயுட்ரோ டிவைஷன் அப்படிங்கிற பற்றி இதெல்லாம் சொல்லலாம் ஐயுஐ அப்படிங்கிறது ரெண்டாவது இன்வென்ட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது ரெண்டாவது அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா ஜிப்டு இஜட் ஐஎஃப்டி இதில் ஜைகோட் இன்ட்ராபிளபியன் டியூபிள்ஸ் மாதிரி இதில் சொல்லலாம் இன செல்களை அண்டை நாளத்தில் செலுத்துதல் அப்படிங்கிறது மூணாவது ஹெட் லைன்ஸ் அதுவும் இல்லாத கிஃப்ட்டு கேமேட் இன்ட்ராபிளாபியன் ட்யூபிள்ஸ் அப்படிங்கிறது இதில் நாலாவது டைப்ஸு அடுத்தது ஈடி கரு ஈடுமாற்றம் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை தொழில்நுட்பங்களை நம்ம கையாண்டுறோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஐந்து தொழில்நுட்பங்களை கையாள அது மட்டும் இல்லாத எப்படி கரு தரிக்கிறது அப்படிங்கிறத தொழில்நுட்பங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் அண்ட செல் சைட்டோப்ளாஸ் வெந்து செல்களை செலுத்துதல் ஐஇ ஐசிஎஸ்ஐ அப்படிங்கிற பற்றி சொல்லலாம் அதில் அண்டசல்லும் விந்து செல்களை எப்படி நம்ம செலுத்துறோம் அப்படிங்கிற பற்றி இதில் ஆறாவது சொல்லலாம் கரு பதிப்பு முன்பரவியல் குறையில் கண்டறிதல் அண்டசல் மற்றும் விந்து செல்லு தானம் மற்றும் வாடகை தாய்மை ஆகியவை அடங்கும் அப்படிங்கிற பற்றி இதில் ஏஆர்டி அப்படிங்கிறது இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்களில் என்னென்ன அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்காங்க அதில் நம்ம ஒரு ஆறு விதமான தொழில்நுட்பங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம கருப்பைள் விந்து செல்லை உட்செலுத்துதல் ஐயுஐ அப்படிங்கிற மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதில் இன்ட்ராயோடி டிவைஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இச்செயல் முறை குறைந்த எண்ணிக்கை விந்து செல்களை உற்பத்தி செய்ய ஆண்களுக்கு செய்யக்கூடிய சிகிச்சை முறையாகும் இந்த மெத்தடை யாருக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஆண்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் மாதிரி அவங்களுடைய ஸ்போமோட கவுண்டிங் இதில் இருந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க இம்முறை கணவர் அல்லது உடல் நலமிக்க விந்து கொடை விந்து திறம் செயற்கப்படுகிறது அண்டகத்தை தூண்டி அதிக அண்ட செல் உற்பத்தி செய்யப்படுகின்றன பின்னர் சேகரிக்கப்பட்ட செல் நுண்குழல் மூலம் கலைக்கால் வழியாக கர்ப்பணில் செலுத்தப்படுகிறது பின்னர் விந்து செல்கள் அண்டைநலத்தை நோக்கி நீந்து சென்று கருவுறுதல் நிகழ்ந்த இயல்பமான கர்ப்பம் ஏற்படுகின்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதில் முக்கியமான கான்செப்ட் இது ஒன்று அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறது இல்லை நல்லா நலமான ஆண்கிட்டிருந்து பெற்று அதில் ஐயுஐ மெத்தட ஃபாலோ பண்ணுறோம் அப்ப இது குறைந்த எண்ணுங்களை வெந்து செய்ய உற்பத்தி செய்ய ஆண்களுக்கு செய்யக்கூடிய சிகிச்சை முறைக்கு பேர் தான் ஐயுஐ அப்படிங்கிற மெத்தடை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து ரெண்டாவது ஐவிஎஃப் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஃபெர்டிலைசேஷன் உடல் வெளி கருவுறுதல் அப்படிங்கிற பற்றி நீங்கள் டென்த்துலேயே இதை ஆல்ரெடி படிச்சிருக்கலாம் சோதனை குழாய் குழந்தை அப்படிங்கிற பற்றி சொல்லுவோம் ஏன்னா சோதனை குழாயில் எப்படி குழந்தை பிறக்கக்கூடிய கூடிய மெத்தேடை பற்றி சொல்கிறது தான் இதெல்லாம் சோதனை குழாய் அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்கிறோம் இதில் நுட்பத்தில் அண்ட செல்கள் மற்றும் விந்து செல்கள் உடல் வெளியில் ஆய்வுத்து இணைய வைக்கப்படுகின்ற மெத்தேடுக்கு பிறகு ஐவிஎஃப் அப்போ அண்ட செல்லு இருந்து எடுத்தாச்சு விந்து செல்லும் ஆண்கள் இருந்து எடுத்தாச்சு அண்டை செல்ல பெண்கள் இருந்து எடுத்தாச்சு இது ரெண்டுமே எங்கே செய்கிற அப்படின்னா ஆய்வுகளை செய்கிறப்ப இது உடல்வெளி கருவுறுதல் அப்படிங்கிற மெத்தேடு அல்லது சோதனை குழாய் குழந்தை அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறு கருவுற்ற ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கருவூட்ட முட்டையில் பெண்ணின் கர்ப்புகள் செலுத்தப்படுகின்றது அதற்கு அங்காவை கர்ப்பபை உறவில் பதிந்து வளர தொடங்கின மீதமுள்ள உயிரி கருவுகள் உரைநிலை பதப்படுத்துதல் கிரையோ பிரசர்வேஷன் அப்படிங்கிற மெத்தேடு உரைநிலை பதப்படுத்தல் ஏன்னா தேவைக்கு அதிகமாக இருக்கிறப்ப அதை என்னப்படுத்தலாம் அப்படின்னா நம்ம எப்படி பணத்தை நம்ம சேமிக்கிறோம் மாதிரி இதில் விந்து சிலையில் நம்ம சேமிக்கக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் கிரியோபிரசர்வேஷன் முறையில் எதிர்கால தேவைக்கு பாதுகாக்கப்படுகின்றன தொடக்காலத்தில் அதில் தொழில்நுட்பத்தில் வளராத அல்லது அடைப்பட்ட மற்றும் பாதிப்படைந்த அண்டநாளம் கொண்ட பெண்களுக்கு பயனளிக்கிறது அப்படின்னு பற்றி தெரிஞ்சுக்கணும் தற்போது தொழில்நுட்பம் பல்வேறு காரணங்களில் ஏற்படும் வளர்ந்தத்தன்மை நிவர்த்தி செய்ய பயன்படுகின்றது அண்டகத்தை தூண்டுதல் அண்ட செலுத்தல் கரு கருவுறுவ செய்தல் வளர்ப்பு மற்றும் கரு இடமாற்றம் ஆகியவன இத்தொழில்நுட்பத்தின் சுழற்சி அடிப்படை நிலைகள் ஆகும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஐவிஎப் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கலாம் டாக்டர் அயான்மெட் அப்படிங்கிறது டாலி அப்படிங்கிற செம்மறி ஆட்டில் எப்படி ஒரு சாதாரண ஒரு குளோனிங் மெத்தேடில் அதில் நம்ம எப்படியோ ஒரு குளோனிங் மெத்தேடில் ஒரு ஆடை உருவாக்கினாரு அதே சேம் தான் ஹியூமன் பியிங்கில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அந்த மெத்தேடு பிறகு தான் ஐவிஎப் மெத்தேடு ஃபஸ்ட் மெத்தடு ஐயூஐ பார்த்துருக்கோம் ரெண்டாவது மெத்தேடு ஐவிஎப் அப்படிங்கிற மெத்தடு நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கோம் அடுத்தது ஐஎச்சி ஊசியை உடலில் செலுத்தி முப்பத்து நாலுலேருந்து இந்த இது எடுக்கிறப்ப என்னென்ன மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கணும் இதில் ஹியூமன் கோடோ ட்ராபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின் ஊசியை உடலில் செலுத்தி முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஏழு மணி நேரம் கழித்து பொது மயக்கமூட்டல் செய்து சிறிய அறுவை சிகிச்சை மூலம் மியோலி வழிகாட்டியை பயன்படுத்தி பெண்ணின் அண்டகத்திலேருந்து அண்டை வெளியே கொண்டு வர பயன்படுகின்றன அப்போ விந்து செல்களை ஈஸியாக எடுத்துடலாம் அண்ட செல்கிறது இந்த மெத்தடை ஹச்ஜி அப்படிங்கிற ஊசியை பயன்படுத்தி முப்பத்தி நாலு மணி நேரம் இருந்து அல்லது முப்பத்தி ஏழு மணி நேரம் ஆகும் இந்த அண்ட செல் வெளிவரத்துக்கான வரதுக்கான காரணம் அது எடுத்தது நம்ம அடுத்ததை நம்ம கொண்டு போக முடியும் பிற புற செல்களை பிற பிரிக்கப்படுகிறது அதே வேளையில் விந்து செல்களும் சிறப்பு ஊடகத்தை பயன்படுத்தி தயார் செய்யப்படுகின்றன பின்னர் இன செல்கள் ஒன்றாக சேர்க்கப்படுகின்றன ஒரு முட்டையை கருவுறு செய்ய பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் நகரும் திறனுடைய விந்தணுக்கள் தேவைப்படுகின்றன ஒரே ஒரு அண்ட செல்லுக்கு எத்தனை விந்து செல்கள் தேவைப்படுது அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கணும் இதில் ஒரு முட்டையை கருவறை செய்ய பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் நகரும் திறனுடைய விந்தணுக்கள் தேவைப்படுகின்றன பின்னர் கருமுட்டையானது செல் பிரிதல் உட்படுத்தப்பட்டு எட்டு செல் அப்படிங்கிறது நம்ம முக்கியமான ஒன்ம ரோசின் எட்டு செல் கருக்கோள நிலையில் கருப்பை நூல் செலுத்தப்படுகின்றன எட்டு செல் நிலைக்கு மேற்பட்ட கருப்பை கருப்பை நூல் செலுத்தும் முறை இது கருமாற்றம் தொழில்நுட்பம் எனப்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இது மூணாவது மெத்தேடு கருமாற்று தொழில்நுட்பம் அப்படிங்கிறது டெஸ்ட் ட்யூப்பில் ஆண் என்ன செல்லும் என்ன செல்லும் ரெண்டு கருவுறை செஞ்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜைகோட் அதே மாதிரி பிளாஸ்டலா இந்த மாதிரி இதில் கிளைவேஜுங்க ஸ்டேஜில் அடுத்து பிளாஸ்டலாக வரும் இதில் எட்டு ஸ்டெல்லு அப்படிங்கிறது பிரியம் அந்த எட்டு செல் பெரிய ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இதில் நம்ம முக்கியமான கான்செப்ட்டு இதில் கருமாற்று தொழில்நுட்பம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது கரு உரைநிலை நிலை குளிரூட்டும் முறை கிரியா பிரசர்வேஷன் ஆஃப் ரீசிங் ஒரு உடல்வெளி கருவுறுதல் இது தேவைக்கான அதிகமான கருக்கள் உருவாகும்னால் உபரிகள் உபரி கருக்கள் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த உரைநிலை குளிரூட்டும் முறை மூலம் பாதுகாக்கப்படுகின்றன இப்போ மாடுகளெல்லாம் செனவோசி போடுற மாதிரி அதேமாதிரி நம்மளுடைய விந்தணுக்களை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உரைநிலை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் உரிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா உறைந்த கருவை மாற்றிப்புறுத்தி எஃப்இடி கரு தீர்ப்பதற்கான கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம் இதனால் மீண்டும் அண்டகத்தை தூண்டி அண்ட செல்ல எடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற பற்றி ஆல்ரெடி எடுத்ததுலேருந்து நம்ம எவ்வளவு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு பேர் தான் கிரியோ ப்ரெசர்வேஷன் ஆஃப் ஃப்ரிஸிங் அப்படிங்கிற பற்றி கிரியோ ப்ரெசர்வேஷன் ஆஃப் ஃப்ரிஸிங் அப்படிங்கிற பற்றி இந்த மெத்தடு கரு உரநிலை குறியீற்றும் முறை அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த மெத்தடுக்கு போகிறோம் ஜைகோட் இன்ட்ரா பிளேபியன் டிரான்ஸ்ஃபர் அடுத்தது நம்ம நாலாவது மெத்தடுக்கு வந்துட்டோம் கருமுட்டையை அண்டை நாளத்தினுள்ள செலுத்துதல் டைரக்டாக கருமுட்டையை நம்ம ஆல்ரெடி வெளியிலிருந்து எடுத்து டைரக்டாக அண்ட நாளத்தில் டைரக்டாக கொண்டு போய் செலுத்தக்கூடிய மெத்தேடுக்கு பேர் தான் கருமுட்டையை நாளத்து செலுத்துதல் அப்படிங்கிற மெத்தேடு இது உடல் வெளி கருவுறுதல் தொழில்நுட்பம் போன்றது இம்முறையில் எட்டு பிளாஸ்டோமியர்களை கொண்ட கருமுட்டை லேப்ராஸ்கோபி அப்படிங்கிற மெத்தேடு முக்கியம் முறையில் அண்ட நாளத்தை செலுத்தப்படுகிறது கருமுட்டையில் இயல்பான செல்புறுதல் நிகழ்ந்து கருக்கோளம் தோன்றி கருப்பையை நோக்கி நிகழ்ந்து பதிகின்றது அப்படிங்கிறத பற்றி இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு அதிக சக்ஸஸ் ஆன மெத்தடு எது அப்படின்னா ஜைகோட் இன்ட்ரா ப்ளோபியன் ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கு உண்டான ஒரு சார்ட்டாக சொன்னோம் அப்படின்னா ஜிப்டுன்னு சொல்லலாம் இது கருமுட்டையை அண்டை நாளத்தில் டைரக்டாக கொண்டு போய் செலுத்தி அடுத்த சந்ததியை நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது கருப்பை உள் இடமாற்றம் அப்படிங்கிறது இன்ட்ரா அண்ட் ட்ரான்ஸ்பர் இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது ஐயுஐ இன்ட்ரா யூட்ரின் இன்சமினேஷன் அப்படிங்கிற பற்றி ஃபஸ்ட் மெத்தேட் பிடிச்சிருந்தோம் இன்ட்ரா யூட்ரின் ட்ரேன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கருப்பைக்குள்ளே உள் இடமாற்றம் செய்யப்படும் எட்டு பிளாஸ்டோமியர்களுடைய விட அதிகமான செலுத்த கொண்ட கருவானது கருப்பையினில் செலுத்தப்பட்டு முழு வளர்ச்சி அடைகிறத பற்றி சொல்கிறது தான் யூட்ரன் ட்ரான்ஸ்பர் அப்படிங்கிற பற்றி இது அடுத்த மெத்தடு நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்தது அன்று காலத்தில் இனசல் இனமாற்றம் இதுவும் ரொம்ப சீப்பான ஒரு மெத்தடு தான் இருந்தாலும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மெசேஜ் என்ன அப்படின்னா கேமிட் இன்ட்ரா பிளேபியன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஜிஃப்ட் அது வந்து நம்ம வந்து ஜிஃப்ட்ன்னு சொன்னால் இது வந்து கிஃப்ட்டுன்னு சொல்கிறோம் இதில் கேமிட் இன்ட்ரா பிளேபியன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது அண்டநாளத்தில் என்ன சில இடமாட்டணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இம்முறியல் அண்டகத்தில் இருந்த முட்டைகள் சேர்க்கப்பட்டு விந்து செலுன்னு செயகரித்து ஒரு அண்டநாளத்தில் வைக்கப்படுகிறது கருவத்தில் நிகழ்ந்த பின் உருவாகும் கருமுட்டை முட்டை கருப்பையை நோக்கி நகர்ந்து கருப்பைன் உடலத்தில் இது உட்படலத்தில் பதிகின்றது அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இது கேமேட் இன்ட்ரோபலோபியன் ட்யூபல் அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மெத்தடு இதில் அண்டது முட்டையில் சேகரிக்கப்பட்டு மட்டும் இல்லாத விந்துசிலை சேர்த்து ஒரு அண்டநாளத்தோடு வைக்கப்படுகிறது அவ்வளோதான் அங்கே வச்சதையுமே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா கருவுறுதல் நடந்து அதுக்கப்புறம் கருமுட்டை உண்டாகி மீண்டும் கருப்பைக்குள்ளே போய் மீண்டும் சிசு வளர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற பற்றி சொல்கிறது தான் அண்டநாளத்தில் நினைசல் இடமாற்றம் அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து அண்ட சைட்டோபிளாசத்தில் விந்து செல்களை செலுத்துதல் அண்ட சைட்டோபிளாசத்தில் விந்து செல்களை செலுத்தக்கூடிய மெத்தேடுக்கு பேர் தான் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்டிக் ஃபோம் இன்ஜெக்ஷன் ஐசிஎஸ்ஐ இந்த வேர்டெல்லாம் ரொம்ப முக்கியமானது இம்முறையில் ஒரே ஒரு விந்து செல்லை முட்டையின் குவிய புள்ளியில் செலுத்தி கருவுறை செய்யப்படுகின்றது அதாவது முட்டையின் சைட்டோபிளாச விந்து செல்லானது மிக கவனமாக செலுத்தப்படுகிறது இதில் கருவுறுதல் விதம் எழுபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து எண்பத்தஞ்சி சதவீதமாகும் கருமுட்டை எட்டு செல் நிலை அடைந்தவுடன் பெண்ணின் கருப்பைக்குள் மாற்றப்பட்டு கர்புமடைய செய்யப்படுகின்றது அதை பற்றி சொல்கிறது தான் இன்ட்ராசைடோபிளாஸ்டிமஸ் பம் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் ஐசிஎஸ்ஐ அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது வாடகை தாய்மை சரோகேட் மதர் அலா சரோகேஸ்னு சொல்லலாம் தாய்மை அடைய முடியாத பெண்ணிற்கு அல்லது பெண்களுக்கு வேறொரு பெண் ஒப்பந்த முறையில் கருவை சுமந்து குழந்தையை பெற்றுத்தரும் முறை வாடகை தாய்மை எனப்படும் இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா இரண்டு தம்பதிகள் இருந்தாங்கன்னா அந்த பெண்ணுக்கு கருப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா வேற ஒரு பெண்ணு மூலிமா அவங்களுடைய ஒப்பந்த முறையை மூலிமா நம்ம குழந்தையை பெற்று தந்தாங்கன்னா அதுக்குண்டான செலவு உணவு எல்லாத்தையும் நாம்ளே ஏற்று அந்த குழந்தையை வளர்கிற வரைக்கும் அந்த இருந்து அதை பராமரித்து கொடுத்துட்டு போகிற வரைக்கும் அதுக்குண்டான செலவு பூரா நாம் செய்யணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சக்கூடியது இந்த கான்செப்டுக்கு பேர் தான் வாடகை தாய்மை அதுக்கு பேர் தான் சர்வகேசி இம்முறையில் உடல் வெளி கருவுதல் முறையில் கரு உருவாக்கப்பட்டு வாடகை தாயின் கருப்பையில் வைக்கப்பட்டு கரு வளர்க்கப்படுகிறது இதன் மூலம் பிறக்கும் குழந்தைக்கு தாய்மை அடைய முடியாத பெண் தாயாக பெயர் பெறுகின்றனர் அப்படிங்கிறத பற்றி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வாடகை தாய்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆண்களில் மலட்டத்தன்மை மேல் இன்பெர்டிலிட்டி விந்துசுகள் இல்லாத விந்து திரவம் குறைந்தபட்சம் இருமுறை வெளிப்பட்டால் இந்நிலைக்கு பெர்மியோ அப்படிங்கிறத பற்றி ஒன்மார் ஊசைன் பெர்மியா என்று பெயர் இந்நிலை மொத்த மக்கள் தொகையில் சுமார் ஒரு சதவீதம் மக்களிடம் மட்டுமே இது காணப்படும் ஆண்களில் வந்து மாட்டத்தன்மை மேல் இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லலாம் அடுத்தது விந்தயத்துலேருந்து விந்து சேகரித்தல் டிஇஎஸ்சி அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்கிறக்கூடிய கான்செப்ட் பேர் தான் விந்தயத்தில் இருந்து விந்து சேகரித்தல் இம்முறையில் நுண்ணிய அறுவை சிகிச்சை மூலம் விதப்பையை துளையிட்டு விந்தயத்தில் விந்து சேர்க்கப்படுகிறது இக்கீரல் வழியாக நுண்ணோக்கியவுடன் ஒன்று அல்லது இரு விந்தகளில் உள்ள விந்து நுண்கொலை விரிவுடை செய்து விந்து செல் உற்பத்தியாகும் பகுதியிலிருந்து சிறிதளவு திசுவை வெளியே எடுத்து விந்து செல்கள் உற்பத்தி மேம்படுத்தப்படுகிறது இம்முறை தொன்மையான உயர்திசு இதுக்கு பிறகு பயோப்சி அப்படிங்கிற மீனிங் தொழில்நுட்பத்தை விட மேம்பட்ட முறையாகும் அப்படிங்கிறது விந்தகத்திலிருந்து விந்து சேகரிக்கும் மெத்தேடு அறுவை சிகிச்சை மூலம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது கருவின் குறைபாடுகளை கர்ப்புகால தொடக்கத்திலே கண்டறிதல் இப்போ சாதாரண இப்போ ரெண்டு பேர் கப்புள்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தை உருவாகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நல்ல எந்த குறைபாடு இல்லாத குழந்தையே இல்லை அப்படிங்கிற பற்றி நம்ம முதல்லே அதை கண்டறிஞ்சு அதில் நம்ம டயக்னாசிஸ் பண்ணி அதுக்குண்டான குறைபாடுகளை அப்பயே கிடச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பற்றி சொல்லக்கூடிய கான்செப்டை பற்றி சொல்கிறது தான் கருவின் குறைபாடுல கர்ப்பகால தொடக்கத்திலே கண்டறியக்கூடிய மெத்தேடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் மியொலி வரையோட்டம் அல்ட்ரா சவுண்ட் கேண்டிங் அப்படிங்கிற மெத்தேடை ஃபாலோ பண்ணி மியொலி அப்படிங்கிற பயன்பாட்டு ஒரு ஆபத்தில்லா முறையாகும் இம்முறையில் பயன்படுத்தப்படும் கடத்தி வயிற்றுப்பகுதி அல்லது கலவை கால்வாய் பகுதியில் கொடுக்கும் அழுத்தம் மிதமான அசகரத்தை மட்டுமே தருகின்றன இம்முறையில் கதிர்வீச்சு பயன்படுத்துவது கிடையாது மியுளி வரவையை பயன்படுத்தி முதல் மும்மாத கருவளர்ச்சின் போது பிறப்பு தேதி கருவின் எண்ணிக்கை மற்றும் கருப்பு கால தொடக்கத்தில் தோன்றும் பிரச்சினைகளை கண்டறியலாம் இப்போ போய் டாக்டரை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் ப்ரெக்னென்சி இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவோம் அந்த ஸ்கேன் மெத்தேடுதான் அதை சொல்கிறோம் இதில் மூன்று மூணும் மாதங்கள்லாம் பிரிங்களா மொத்தம் ஒன்பது மாதங்கள் அதில் ஃபஸ்ட்டு மூணு மாதத்துலேயே அந்த குழந்தைகள் எதே பிரச்சனைகள் இருக்கா இல்லை அப்படிங்கிறது ஸ்கேன் மெத்தேடு மூலிமா அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் மெத்தேடு மூலிமா ஈஸியாக கண்டுபிடிச்சி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அந்த செஸ்ஸு வளர விட்டுருவாங்க இல்லை அப்படின்னா அது டாக்டர் அறிவுரின் பேரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அபாசம் செய்யணும் அப்படிங்கிற பற்றி தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு தான் மெய்யொலி வரியோட்டம் அல்லது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் அப்படிங்கிற மெத்தேடு பற்றி நம்ம சொல்கிறோம் அடுத்தது பனிக்கூட துளைப்பு ஆம்னியோ செண்டாசிஸ் அப்படிங்கிற மெத்தேடு மூலிமா குழந்தைங்க இதிலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆம்னியோ சென்டாசிஸ் அப்படிங்கிறது இதில் பிரெக்னன்சி இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து இந்த மாதிரி ப்ளஸ் இருக்கும் இதில் அலண்டாய்ஸ் அதேமாதிரி இதில் ஆம்னியான் கோரியான் அப்படிங்கிற ஆம்னியான் அப்படிங்கிறது உள்ளே இருக்கும் கோரியனுங்கிறது வெளியில் இருக்கும் இந்த திரவத்தை உள்ள திரவத்தை எடுத்து இந்த திரவத்தில் இருக்கக்கூடிய வச்சு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேரி அவுட் டைப்பிங் மெத்தேடை ஃபாலோ பண்ணி அந்த குழந்தை அதில் ந மரபில் சம்பந்தமான நோய்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தேடு அதேமாதிரி செக்ஸை கண்டுபிடிக்கலாம் அது மேலாக ஃபீமேலா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம் அந்த கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தேடுக்கு எது பயன்படுத்தலாங்க அப்படின்னா ஆம்னியோ சென்டாசிஸ் இதுதான் ஸ்கேனிங் மெத்தேடு இது வந்து என்னென்னா லேப் இதில் முறியமாக செய்கிறோம் பனிக்கூட தொலைப்பு அப்படிங்கிறது ஆம்னியோசண்டசிஸ் இம்முறையில் வளக்கருவை சோழ்ந்துள்ள பனிக்கூட திரவ மாதிரியை கொண்டு குரோமோசோம்களின் பிளர்ச்சிகளை கண்டறியக்கூடிய மெத்தேடுக்கு பேர் தான் பனிக்கூட தொலைப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இச்செயல்முறை முறை பொதுவாக பதினைந்து முதல் இருபது வார கல கருவளர்ச்சி இது முக்கியமானது பதினஞ்சு முதல் இருபது வார கருவளர்ச்சி கொண்ட கருவுற்ற பெண்களில் செயப்படக்கூடிய மெத்தேடுக்கு பேர் தான் இந்த ஆம்னியோ ஆம்னியோசென்டிஸ் மெத்தேடு இச்செயல்முறையில் மிக மெல்லிய நீண்ட ஊசி வயிற்றறை வழியாக பனிக்கூட பைவுகள் செலுத்தி சிறிதளவு பனிக்கூட திரவ மாதிரி செயற்கப்படுகின்றது இத்திரவத்தில் வளர்க்கருவின் உடலிருந்து உதிர்ந்த செல்கள் காணப்படுகின்றன அப்போ இதை வச்சு ஈஸியாக அது கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தேடு தான் சொல்லியிருக்காங்க இந்த டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க இந்த டைக்ராமில் ஈஸியாக எப்படி அந்த இன்ஜெக்ஷன் மூலியமாக பணிக்கூட கொடுத்து எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது மீயொலி நிழல் தொழில்நுட்பம் பல வகைப்படும் இதில் மிக பொதுவாக பொதுவான இரு இருபரிமாண டூ டி மீயொலி நிழற அப்படின்னு சொல்லலாம் வள குழந்தையின் ஒரு பண்பை மட்டும் விளக்கும் தட்டையான படத்தை மட்டும் தரும் முப்பரிமாணம் அப்படின்னு எடுத்துட்டா த்ரீ டி நிழற முறை திரையில் தெரியும் நிலரும் நீளம் அகலம் ஆழம் இதை மூணுத்தையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தட்டையானதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நீலாகல ஆழம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற மருத்துவர் பார்க்கையிலும் இதனால் கருவின் ஆரோக்கிய நிலையை அறிய இலம் நவீன தொழில்நுட்பமான நாற்பரிமாண அப்போ இதில் இரு பரிமாணம் முப்பரிமாணம் நற்பரிமாணம் அப்போ போடி மீயொலி நிலவுகளை கொண்டு மருத்துவர்களை வளர்களுழந்த உண்மையான அசைவு போன்ற நேரடி செயல் காட்சிகளை முப்பரிமாண காட்சியுடன் அறியலாம் அப்படிங்கிற பற்றி இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது கேரியான் அல்லது கோரியான் நுண் நீட்சி மாதிரி ஆய்வு கோரியானிக் வெல்ல சாம்பிளிங் மெத்தடில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க குழந்தையின் பிறப்புக்கு முன் தாய் செய்ய இணைப்பத்தை சிறு பகுதி ஆய்வு செய்து குரோமோசம் பிளான்ஸ் ஏதாவது இருந்தால் அதையே அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற பற்றி சொல்கிறது தான் இந்த கோரியானிக் வெல்ல சாம்பிளிங் அப்படிங்கிற பற்றி கோரியான் டுன் நீட்சி மாதிரி ஆய்வு அப்படிங்கிற பற்றி இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கரு கண்காணிப்பு கருவி பீட்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம் இக்கருவை கொண்டு வளர்க்கரின் இதயத்துடிப்பு வீதம் அல்லது கருப்புகால இறுதியில் நடைபெறும் செயல்களை மற்றும் பிரசவ வழி போன்றவற்றை கண்டறியலாம் வளர்க்கரையின் சராசரியான துடிப்பு வீதம் நிமிடத்திற்கு நூற்றி இருபது முதல் நூற்றி அறுபது துடிப்புகள் ஆகும் கருவின் இயல்புக்கு மாறான துடிப்பு வீதம் ஆக்சிஜன் பற்றாக்குறை அல்லது பிற பிரச்சனைகளை கருவி காட்டுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு பிறகு பீட்டியோஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம் கரு கண்காணிப்பு கருவி மூலிமா எப்படி அந்த குழந்தைய இதய துடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் டாப்ளர் கருவி அப்படிங்கிறது ஒன்மார் கொஸ்டின் கையடக்கமான கண்காணிப்பு கருவி வளர்க்கருவின் துடிப்பு விதத்தை கண்டறிய பயன்படுகிறது பெரும்பாலும் மகப்பேறையின் போது தொடர் மின்னணி ஒரு கண்காணிப்பு கருவி செய்யப்படுகின்றது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இதில் டாப்ளர் கருவி எதுக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது மார்பக சுய பரிசோதனை மூலம் மார்புற்று தொடக்க நிலையில் கண்டறிதல் அப்படிங்கிற பற்றி நம்ம ஆல்ரெடி நடத்தியாச்சு இதுவும் ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு மார்பு நன்கு கால்வட்ட பகுதி பிரிக்கப்பட்டு காம்புடன் கூடிய மையப்பகுதி ஐந்தாவது கால்வட்ட பகுதி படத்தில் காட்டியுள்ளவர் பிரிக்கப்படுகிறது வலது மார்பை இடக்கையின் உள்ளங்கையும் கொண்டு இடது மார்பை வழக்கையின் உள்ளங்கையும் கொண்டு ஒவ்வொரு கால்வட்ட பகுதியும் அழுத்தி பார்த்து ஏதேனும் கட்சிகள் தென்படுகிறதா அப்படிங்கிறது அதனுடைய பால் உறுப்புகளை வந்து அழுத்தி இதை ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க மாதம் ஒரு முறை மாதவிடாய் சுழற்சி முடிந்த முதல் வாரத்தில் படுத்த நிலையில் நின்ற நிலையிலும் மேற்கொண்ட பரிசோதனை செய்ய வேண்டும் அடுத்தது இதெல்லாமே எது அப்படின்னா மார்புக சுய பரிசோதனை மூலம் மார்புக புற்றுநோய் தொடக்க நிலையிலே கண்டறியது ரொம்ப ரொம்ப முக்கியம் முப்பது வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் எல்லாமே இந்த பெண்கள் எல்லாமே இதெல்லாமே நம்ம இந்த ஆய்வு செய்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் திருமணமான பெண்கள் அப்படிங்கிறத பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஏதேனும் கட்டிகள் தென்பட்டாலோ அல்லது ஏதேனும் ஒரு புறம் காம்பு ஒதுங்கியிருந்தாலும் அல்லது காம்பில் ரத்த கசிவு காணப்பட்டாலும் புற்றுநோய் உள்ளதா என்பது ஆரம்ப நிலையிலே கண்டறியலாம் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்புகள் மெமோ கிராம் எனப்படும் மார்புக பரிசோதனை நாற்பது வயதுக்கு குறைவான இள பெண்கள் மீயொலி பரிசோதனை செய்து பார்ப்பதன் மூலம் தொடக்க நிலையிலேயே புற்றுநோயை கண்டறியலாம் மெமோ கிராம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு நம்ம இந்த ஆய்வு செய்கிறது ரொம்ப ரொம்ப பாசிபிள் அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி நம்ம டாப்பிக்கே இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அடுத்தது இனப்பெருக்க உறுப்புகளை இயல்பான செயல்பாட்டுக்கு உதவுவதால் வைட்டமின் இ மால்ட்டுத்தன்மைக்கு எதிர் வைட்டமின் என்று அழைக்கப்படுகிறது இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அதை நான் சொல்லியிருந்தேன் வைட்டமின் இ அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வைட்டமின் அதேமாதிரி இனப்பெருக்க கார்மோன் அடால் பியூமென்ட் அப்படிங்கிறத பற்றி அடால் பியூட்ரினன்ட் அப்படிங்கிற பற்றி ரொம்ப முக்கியமான உண்மரோசின் இனப்பெருக்க கார்மோன்கள் அப்படின்னு எதுன்னு சொன்னாங்கன்னா அடால்ட் பியூட்ரன்ட் அப்படிங்கிற என்பவரால் கண்டறியப்பட்டது எது அப்படின்னா ஹார்மோன்கள் இந்த இனப்பெருக்க ஹார்மோன் கண்டுபிடிக்கப்பட்ட சயின்டிஸ்ட் பேர் தான் அடால்ட் பியூட்ரன்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினமாக கண்டா இது கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி இதில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் இதை நம்ம பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஒன்று உலக எய்ட்ஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது அதேமாதிரி தேசிய எயிட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு என்ஏசிஓ அப்படிங்கிறது நேக்கோ அப்படிங்கிறது நைன்டீன் நைன்டி டூ அப்படிங்கிற ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தேசிய எயிட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு எந்த வருடம் யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னா என்ஏசிஓவால் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் கிரந்தி அல்லது வெட்டை நோய் பொதுவாக சர்வதேச நோய்கள் என்று அழைக்கப்படுகிறது கிரந்தி அப்படிங்கிற சிப்ளிஸ் இந்த மாதிரி குனேரியா நோய்களை பற்றி சொல்கிறது தான் கிரந்தி மற்றும் வெட்டை நோய் அப்படிங்கிற பற்றி பொதுவாக சர்வதேச நோய்கள் என்று அழைக்கப்படுகிறது இதோடு நம்ம டுவெல்த்து கிளாஸில் இப்போ நம்ம ஆல்ரெடி தேர்ட் லெசனில் மூணு புள்ளி த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் செவன் செவன்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம இந்த க்ளாஸ்லாம் எல்லாமே பார்த்துருக்கோம் இது ஒவ்வொன்றும் ஒரு இம்பார்ட்டன்ட் நல்ல இந்த கிளாஸை நல்லா முழுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான வினாக்கு அதுக்கு உண்டான விடையை தேர்ந்தெடுத்து எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி